ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான யூசிட்டுக்காரில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 40,000 90,000 இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப விலை குறைந்த வாகனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாகனங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சொந்தமாக்கிக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2 வாகனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN07R5856 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்குது. இந்த டாடா இண்டிகா V2வோட மாடல் பார்த்தீங்கன்னா 2003 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகிருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 99,000 வரைக்கும் மட்டும்தாங்க ரன் ஆகிருக்கு. இந்த வாகனம் ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தாங்க இந்த வாகனம். இந்த வாகனத்தோட இன்டீரியரை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா பயணியர் செட் அமைச்சிருக்காங்க. அதனால் ஆடியோக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வாகனத்தில் சீட்டு கவர் டோர் பேடு மற்றும் ஃப்ளோர் மேட்டெல்லாம் அமைச்சிருக்காங்க. சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓனர் பயன்படுத்திருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா வாகனத்துடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய விலை பார்த்தீங்கன்னா 45,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாதுங்க. கால் பண்ணி குறைக்க நடந்தாலும் குறைச்சி பேசலாம். இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை விற்பனை கொண்டதுக்கான டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களை கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டதுக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கார்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. வாகனம் விற்பனைக்கு வந்திருக்கு மதுரையிலேருந்து. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8610777502 அப்படிங்கிறதா அவங்களோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர். இது கால் பண்ணி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ டிகார் வாகனம் தான். இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தாங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகிருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 154,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன் ஆகிருக்கு. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்திருக்காங்க. வாகனம் ஒரே ஒரு ஆள் கைப்படுத்துறதுனால வண்டி கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நகர் ஈட்டி மலை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த வாகனம் வந்து கரண்டாக இருக்குது. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய விலையை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாதுங்க. கால் பண்ணி குறைக்க நேரத்திலும் குறைச்சி பேசலாம். இந்த வாகனத்தோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க. இந்த வாகனம் எதுக்காக இந்த ரேட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் ரேட் வந்து கம்மியாக சொல்லியிருக்காங்க. மித்தப்படி எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க வாகனத்தில். இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை விற்பனை கொண்டதுக்கான டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டதுக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிறவங்க தான் இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 85 93 81 06 62 அப்படிங்கிறதான் டேரக்ட் காண்டாக்ட் நம்பர். இது கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டியா LSI மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN38AQ5811 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இந்த வாகனம் கரண்டாக இருக்குது. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகிருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன் ஆகிருக்கு. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே 70-70% ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லலாம். இந்த வாகனத்தில் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்திருக்கிறாங்க. இதனால் ஒரு ஆள் கைப்படுறதுனால வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய மேக் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வந்துங்க. இந்த வாகனத்துடைய பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனாக தான் இருக்குது. வாகனத்துடைய இன்டீரியரை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் இன்டீரியர் சீட்டு கவர் எல்லாம் தெளிவான கண்டிஷனாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. ஃப்ளோர் மேட் அமைச்சிருக்காங்க. டோர் பேட் இருக்குது. வாகனத்தில் ஆடியோ பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் ஆடியோ பார்த்தீங்கன்னா பயணியர் செட் அமைச்சிருக்காங்க. அதனால் ஆடியோக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறவங்க தான் இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டிருக்கிறாங்க. இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்களோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940413795 அப்படிங்கிறது தான் அவங்களோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர். இதை கால் பண்ணி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2 TLS மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN20BX1723 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்.
இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் தான் இந்த வாகனம் கரண்டாக இருக்குது. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்திங்கன்னா 2009 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்திங்கன்னா டீசல் இருந்தாங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 85,236 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தாங்க ரன் ஆகிருக்கு. இந்த வாகனத்துடைய பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70-70% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாகனத்தோட இன்டீரியல் பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் இன்டீரியல் பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது, ஃப்ளோர் மேட் அமைச்சிருக்கிறாங்க. வாகனத்தில் டோர் பேட் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தாங்க. வாகனத்தில் ஏசி பார்த்திங்கன்னா நல்லா கூலிங் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக சொல்லியிருக்காங்க. வாகனத்துடைய விலை பார்த்திங்கன்னா 79,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அந்த வாகனத்துடைய விலை இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தோட புக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா வாகனத்துடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக இருக்குது. இந்த வாகனத்தை பற்றி மேலும் அது விவரங்கள் உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை டாட்டா விற்பனை கொண்டதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன், அவங்க கால் பண்ணி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 97-91-56-10-05 அப்படிங்கிறத இன்னொரு காண்டாக்ட் நம்பர். இந்த வாகனத்தை பற்றி மேலும் அது விவரங்கள் தெரியினாலும் ஏ டு செட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா நேனோ எல்எக்ஸ் மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN02AM8745 அப்படிங்கிறதான் இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சண்முகா நகர் திருச்சிராப்பள்ளியில் தான் இந்த வாகனம் கரண்டாக இருக்குது. இந்த டாடா நேனோ எல்எக்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்தாங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 46,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தாங்க ரன் ஆயிருக்கு. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்துக்கு ரெண்டு ஓனர் பயன்படுத்திருக்காங்க. வாகனம் ரெண்டு ஓனர் பயன்படுத்துகிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. வாகனத்தோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தோட பெயிண்டிங் கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தோட இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது சீட்டு கவர் எல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. டோர் பேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாகனத்தில் ஃப்ளோர் மேட் அமைச்சிருக்காங்க. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. வாகனம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வண்டி தாங்க. வாகனத்தில் பவர் விண்டோ அமைச்சிருக்காங்க. இந்த வாகனத்துடைய விலையை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 67,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாதுங்க. கால் பண்ணி குறைக்கிற நேரத்திலும் குறைச்சி பேசலாம். இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாகனத்தை டேரெக்டாக விற்பனை கொண்டதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படிங்கிறவங்க தான் இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 88-07-02-25-50 அப்படிங்கிறது தான் அவங்களோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பர். இது கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரா வாகனங்க. இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN07L08-08 அப்படிங்கிறதா இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை 52 வாகனம் கரண்டாக இருக்குது. இந்த ஹூண்டாய் சாண்ட்ராவோட மாடல் பார்த்தீங்கன்னா 1999 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தாங்க ரன் ஆகிருக்கு. இதனால் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் தான் பயன்படுத்திருக்காங்க. வாகனத்தோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தில் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் அடிச்சிருக்காங்க. பெயிண்டிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வாகனத்தில் பாடியில் எந்த இடத்துலையுமே எந்த கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே இல்லை. வாகனத்துடைய இன்டீரியலை பற்றி பார்க்கும்போது வாகனத்தின் இன்டீரியல் பார்த்திங்கன்னா சீட்டு கவர் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வாகனத்தில் ஆடியோக்கு பார்த்திங்கன்னா பயனியர் செட் அமைச்சிருக்காங்க. அதனால் ஆடியோக்கு எந்த ஒரு குறையுமா இருக்காங்க. ஏஎம் எஃப்எம் யூஎஸ்பி போட்டு மூலம் மொபைல் ஃபோனையும் டேரெக்டாக ஆடியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 80% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் இந்த வாகனத்தை வாங்க போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாகனத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி வச்சுருக்குறாங்க. உங்கள்கிட்ட பழைய வாகனம் எது இருந்தாலும் அதை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கலாங்க. இந்த வாகனத்தை இப்போதைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கார் சென்னை. எங்கே இருந்தாங்க இந்த வாகனம் விற்பனைக்கு வந்திருக்கு. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன். இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரியினாலும் ஏ டு செட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9940169-86 அப்படிங்கிறது தான் உங்கள் காண்டாக்ட் நம்பர். இதை கால் பண்ணி ஏ டு செட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய விலையை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 46,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாதுங்க. கால் பண்ணி குறைக்கணும்னு குறைச்சி பேசலாம். இது மாதிரி உங்களுடைய வாகனத்தையும் நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேனல் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு உங்களோட வாகனத்தை புகைப்படம் அல்லது வீடியோ வகை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படும் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கிளருடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கிளருடைய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.